ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். நம்ம அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் உணவு வகைகளை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வாழைப்பூவில் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ, வேர்க்கடலை பொடி, முந்திரி பொடி, தேங்காய் துருவல், பட்டை கிராம்பு பொடி, குறுமிளகு பொடி, ஜீரக பொடி, சோம்பு பொடி, கேரட் துருவல், மல்லி இலை, இந்துப்பு. இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தா வடைனாலே நம்ம எண்ணெயில் பொறித்து எடுத்தால் தான் அதுக்கு வந்து நம்ம வடை அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம கையாலே வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நம்ம வாழைப்பூவில். மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, வாழைப்பூ வந்து பச்சையாக சாப்பிட முடியாது, கரை பிடிச்சிரும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம இன்னைக்கு பச்சையான வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட போகிறோம். முந்திரி பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதுலேயும் பார்த்தா நமக்கு நம்ம எடுத்துருக்கிற நட்ஸாக இருந்தாலும் சரி, தேங்காய் துருவலாக இருந்தாலும் சரி, நேச்சராகவே இதில் வந்து ஆயில் செக்ரேஷன் இருக்குது. நம்ம அந்த நேச்சர் ஆயிலை வர வச்சு அதிலிருந்து தான் நம்ம வடை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எது ஒன்று நம்ம செயல் செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பஞ்ச பூதங்களோட சக்தி வந்து தேவைப்படுது. அந்த பஞ்சபூத சக்தியும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 விரல்லையே நமக்கு இருக்குது. பஞ்சபூத சக்தியை வச்சு தான் இப்போ நம்ம இந்த வாழைப்பூவில் வடை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த ஆயில் செக்ரேஷன் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்துடும். ஆயில் செக்ரேஷன் வந்ததும் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம், மல்லி இலை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ அப்படின்னாலே அது வந்து பெண்களோட வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு உண்டாகிற கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து வாழைப்பூ வந்து நல்ல க்யூராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக விதமான இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், இது எல்லாத்துக்குமே வந்து வாழைப்பூ வந்து நமக்கு நல்ல நன்மையவே செஞ்சிட்ருக்கு. இதை நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பைண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆயில் செக்ரேட் ஆகும். வாழைப்பூ வந்து நேச்சராகவே துவர்ப்பு சக்தி உடையது. அது வந்து நமக்கு வாய்ப்புண், வயிற்று புண்ணு, அல்சரு இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து வாழைப்பூ வந்து நல்லா நமக்கு நன்மை அளிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு ஆயில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை நல்லா நம்ம ஒரு வடிகட்டியில் வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ புழிஞ்சு எடுத்துட்ருக்கேன். இப்போ வாழைப்பூ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு பாலாக உருட்டிக்கலாம். வாயில் நல்லா வடை சுடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து கையாலே இப்போ எண்ணெயில் பொறிக்காமல் ஆனால் அந்த ஆயில் கண்டென்ட்டோட இப்போ நம்ம ஒரு வாழைப்பூ வடை வந்து செஞ்சிட்டோம். இப்போ வந்து வடை ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு வடை மாதிரி இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் அந்த வடையோட டேஸ்ட் இருக்கணும். இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாழைப்பூ வடை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பார்த்தோன்னா நம்ம வடை எப்படி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எண்ணெயில் பொறிக்காத ஆரோக்கியமான சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு ஆரோக்கியமான வேறு ஒரு உணவுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.